हेलो स्टूडेंट्स, इनकी नाम नईन स्टाडर्ड सयन पोर्शन ब्राउनियन मूमेंट पाँच पाकपो ब्राउनियन मूमेंट नम्बर पाकल इट इस काइनेटिक प्रॉपर्टी व्हेन अ कोलाइडल सॉल्यूशन आर व्यूड अंडर पावरफुल माइक्रोस्कोप इट कैन बी सीन दैट कोलाइडल पार्टिकल्स आर मूविंग कॉन्स्टेंटली एंड रैपिडली इन ज़िगज़ैग डायरेक्शन द ब्राउनियन मूमेंट ऑफ द पार्टिकल इज ड्यू टू द अनबैलेंस्ड बम्बार्डमेंट ऑफ द पार्टिकल्स बाय मॉलिक्यूल्स ऑफ डिस्पर्शन मीडियम सो வந்து இப்போ நம்ம கொலாய்டல் சொல்யூஷன்னா நம்மளுக்கு என்னன்றதை நம்ம முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம் பட் கொலாய்டல் சொல்யூஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாமா அப்போ ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து பால் ஊற்றுங்க பால் ஊற்றி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன தெரியும் அது வந்து பால் வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுச்சு அது வந்து எல்லாமே டம்ளர் வந்து ஒயிட்டாக இருக்குது நமக்கு தெரியும் இப்போ நீ அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாலோட மாலிக்யூல் வந்து எப்படி போகும்னா இப்போ ஜிக்ஸாக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அது வந்து ஒரு இடத்துல இருக்காது ஒன்றுக்கு ஒன்று அதை வந்து இப்போ எப்படி சண்டை போட்டு போவோம்ல அந்த மாதிரி ரேஸ் போயிட்டுமா இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஜிக்ஸாக்காக அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இது பேர் தான் ப்ரௌனியன் மூமெண்ட் இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கிளாஸை தண்ணியும் கொஞ்சோண்டு மண்ணை போட்டின்னா அந்த சாண்ட் நீ கலக்கும் போது கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உன்னோட சாண்ட் எல்லாமே செட்டில் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அதோட எக்ஸாம்பிள் வந்து கொலாய்டல் சொல்யூஷனில் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாலிக்யூலும் வந்து எப்படி வந்து ஜிக்ஸாக்காக ஃபாஸ்ட்டாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அது பேர் தான் இந்த இது வந்து அப்சர்வ் பண்ண பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரௌனியன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்களாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து டிண்டல் எஃபெக்ட் Tyndall effect, Tyndall, 1869, observed that when a strong beam of light is focused on a colloidal solution, the path of beam becomes visible. This phenomena is known as Tyndall effect and the illuminated path is called as Tyndall cone. This phenomena is not observed in the case of true solution. So, Tyndall effect ன்றது வந்து Tyndall ன்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அவர் வந்து ஆக்சுவலி இது வந்து 1869ன்றது வந்து அவர் பிறந்ததுனால 1869 போட்டிருக்காங்க ஸோ இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு கொலாய்டல் சொல்யூஷனில் ஒரு லைட்டு வந்து பாஸ் ஆச்சுன்னா ஒரு லைட்டை வந்து நீ அந்த கிளாஸில் நீ வந்து ப்ரெஸ் பண்ணினா அந்த லைட் வந்து அந்த கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்றதை பற்றி தான் அவர் வந்து எடுத்தார் இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு கிளாஸை நான் வந்து ஒரு தண்ணியில் வந்து ஒரு கிளாஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் தண்ணியில் வந்து சர்க்கரையை கலந்து விட்டுடுறேன் ஓகேவா அது ட்ரூ சொல்யூஷனாக மாறிடும் உனக்கு அது வந்து ட்ரூ சொல்யூஷனாக மாறிடும் அதே இன்னொன்று வந்து கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் பாலை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் இப்போது இங்கே நான் டார்ச் லைட் ஆன் பண்ணும்போது என்னோடய ட்ரூ சொல்யூஷனில் உனக்கு அந்த லைட் பாஸ் ஆகிறதே உனக்கு தெரியாது அதே வந்து உனக்கு இங்கே இருக்கிறது பற்றியில் இங்கே வந்து உன் லைட் வந்து இங்கே பாஸ் ஆகிறது கிளியராக தெரியும் அப்போ இது வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிண்டல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அண்ட் இங்கே லைட் இங்கே பாஸ் ஆகிறதுல இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிண்டல் கோன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஓகேவா இப்போ ஒரு ட்ரூ சொல்யூஷனில் இந்த மாதிரி லைட்டு நீங்கள் வந்து பாஸ் நீங்களே வீட்டில் இதை ட்ரை பண்ணலாம் ரெண்டு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி ஊற்றி ஒன்றுத்தில் வந்து சர்க்கரையை கலந்து விட்டுருங்க கொஞ்சோண்டு அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு வந்து பாலை ஊற்றி கலந்து விட்டுருங்க நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்து இங்கே அடிச்சிங்கன்னா இந்த ட்ரூ சொல்யூஷனில் அந்த லைட்டு வந்து உங்களுக்கு நடுவில் பாஸ் ஆகாது ஆனால் வந்து உங்கள் கொலாய்டல் சொல்யூஷன் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டு வந்து இங்கே தெரியும் ஸோ அதுதான் வந்து இது பேர் தான் டிண்டல் எஃபெக்ட் உண்மையாக சொன்னால் இதுதான் டிண்டல் இவ்வளோ தான் டிண்டல் எஃபெக்ட் ஓகேவா எதனால இந்த டிண்டல் எஃபெக்ட் இதாகிறதுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திஸ் ஃபினாமினா இஸ் டியூ டு த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பிகம் செல்ஃப் இலுமினஸ் டியூ டு அப்சர்ப்ஷன் ஆஃப் த லைட் எனர்ஜி விச் இஸ் தென் ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் த மேக்ஸிமம் ஸ்கேட்டர்ட் இன்டென்சிட்டி இன் த பிளெயின் இஸ் அட் த ரைட் ஆங்கிள் டு த பாத் ஆஃப் த லைட் அண்ட் தஸ் த பாத் பிகம்ஸ் விசிபிள் when observed from the sides. The intensity of scattered light depends on the type of the colloidal solution and the size of the colloidal particles. So, Tyndall effect வந்து எப்படி வந்து எதனால் வந்து Tyndall effect வந்து colloidal solutionல positive ஆச்சு அது வந்து எப்படி அது சாத்தியமாச்சுன்றது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா உன்னோட Tyndall effectல வந்து இது வந்து எப்படி சொல்கிறாங்க இது இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்களாம் இப்போது இந்த பாலில் வந்து உள்ள ஒவ்வொரு இதெல்லாமே ஒவ்வொரு பாலோட பார்ட்டிகல்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஒவ்வொரு பாலோட பார்ட்டிகல்ஸ்லுமே வந்து உன் லைட்டு வந்து இப்போ இந்த ஒரு பார்ட்டிக்கலில் வந்து பட்டுச்சுன்னா அது இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது ஒவ்வொன்றும் ரிஃப்ளெக்ட் பண்ண உனக்கு என்ன ஆகும்னா உனக்கு இங்கே லைட்டு வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ நீ வந்து எல்லோ கலரில் அடிச்சுன்னா உன் லைட்டு வந்து இங்கே எல்லோ கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா அது ஒவ்வொன்றா வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு இடத்துல நிற்காது நம்ம ப்ரௌனின் மூமெண்ட் மேலே ஒரு இடத்துல நிற்காது ஜிக்ஸாக்காக ஆடிக்கிட்டே இருக்கும்
ஸோ இங்கே இருக்க கண்ணாடி மாதிரி ஒவ்வொன்றும் ரிஃப்ளெக்ஷன் காட்டினால தான் இங்கே லைட்டு வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பேர் தான் வந்து என்னென்னா டிண்டல் எஃபெக்ட். டிண்டல் எஃபெக்டோட காஸ் வந்து இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெல்ஸ். ஜெல்ஸ் ஆர் வந்து கொலாய்டல் சொல்யூஷன் வித் லிக்விட் டிஸ்பர்ஸ்ட் இன் த சாலிட். ஜெல் இஸ் அ செமி சாலிட் சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளோ பட் நாட் ஆஸ் ஃப்ரீலி ஆஸ் லிக்விட். வித்தின் அ ஜெல் த சாலிட் டிஸ்பர்ஷன் மேக்ஸ் அ கைண்ட் ஆஃப் நெட்ஒர்க் விச் ட்ராப்ஸ் டிஸ்பர்ஸ்ட் லிக்விட்ஸ் அண்ட் மேக் இட் அன்ஏபிள் டு ஃப்ளோ ஃப்ரீலி. ஹேர் க்ரீம் தட் யூ ஆர் யூஸ் டு கீப் த ஹேர் இன் த ப்ளே ஜெல் தட் கண்டெய்ன்ஸ் வாட்டர் அண்ட் ஆயில். ஸோ அண்ட் ஃபார்ம் அண்ட் சாலிட் ஃபார்ம்ஸ் வென் அ கேஸ் டிஸ்பர்ட் அண்ட் லிக்விட் இன்ஸ் கால்ட் அஸ் ஃபார்ம். ஸோ இப்போ வந்து வெரி இப்போ வந்து நம்ம ஜெல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜெல்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூஸ்வலி கேர்ள்ஸும் பாய்ஸும் வந்து நிறைய ஜெல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஜெல்ன்றது வந்து நம்ம ஹேர் க்ரீமே எடுத்துப்போமே, ஜென்ஸ் வந்து ஹேர் க்ரீம் எடுத்துப்பாங்கள்ல அதை எடுத்துக்கோங்க. அது ஜெல்ன்றது வந்து என்னென்னா அது ஒரு சாலிட், ப்யூர் சாலிடும் சொல்ல முடியாது, கல் மாதிரியும் சொல்ல முடியாது, அது லிக்விட் மாதிரியும் நீ சொல்ல முடியாது. அது வந்து செமி, அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிலைமையில் இருக்கிறது வந்து தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் ஜெல் வந்து என்னன்னா இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஃப்ளோ ஆகாது, ஓகேவா? அது வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாது. வித்தின் அ ஜெல் த சாலிட் டிஸ்பர்ஷன் மீடியம். இப்போ வந்து நீ ஒரு ஜெல்ல வந்து குட்டியோண்டு தண்ணியில் வந்து நீ மிக்ஸ் பண்ணால் கூட அது வந்து கொஞ்சம் திட்டுதான் நின்றுடும், உன்னோட அந்த லிக்விட் மாதிரி ஃப்ளோவாக கீழே ஊற்றாது, அந்த மாதிரி தான். ஸோ விச் ட்ராப்ஸ் டிஸ்பர்ஸ் லிக்விட் அண்ட் மேக் இட் ஃப்ளோ ஃப்ரீலி. அது வந்து ஃப்ரீயாக வந்து உன்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தான். ஹேர் க்ரீம் தட் வி யூஸ் டு கீப் த ஹேர் இன் த பிளேஸ் ஆஃப் ஜெல். ஸோ இப்போ நம்ம நிறைய ஹேர் ஜெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ அது வந்து உனக்கு எப்படி இருக்குது கையில், அது ஒரு சாலிட் மாதிரி உனக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது, எடுக்க கஷ்டமாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப இதுவாகவும் இல்லை. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன இருக்கும்னா வாட்டர் அண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு ஜெல் வந்து அந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் நீ என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் முடி அப்படியே விரைச்சிக்கிட்டு அப்படியே நிற்கும், ஓகேவா? அண்ட் ஃபார்ம் அண்ட் சாலிட், இது வந்து கார்பனேட் பபுள். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்ம்னா என்னன்ட்டு. இந்த சோடா கேன்ல நம்ம எடுத்திருக்கோம்ல, இப்போ நம்ம சோடா எடுத்தோம்னா அந்த சோடா வந்து ஓப்பன் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு கேஸ் வெளியே வரும், அதுக்கப்புறமா தான் தண்ணி நம்ம குடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார்ம் அண்ட் தி சாலிட் ஃபார்ம். அண்ட் இன்னொன்று என்னன்னா இது ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த ஷேவிங் க்ரீம் வந்து ப்ரெஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு காற்று உள்ளே போகும், அதுக்கப்புறம் உள்ளேருந்து அந்த ஃபார்மை வந்து கையில் வந்து க்ரீம் மாதிரி வெளியே வரும். அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்ம்ன்றதுக்கு, அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.